ஹாய் காய்ஸ், அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டி மீடியா டிவியில் இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை செய்கிறதுக்கு ஒரு கப்பில் கடலை பருப்பு எடுத்துருக்கோம். இது 200 கிராம் அளவு இருக்கும். இதை ரெண்டு தண்ணி அலசி எடுத்துடலாம். இதில் நீங்கள் கடலை பருப்புக்கு பதில் பட்டாணி பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்மளுக்கு. இதை அலசிட்டு தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 hours ஆயிடுச்சு, நீங்களே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு ப்ரெஷர் பேனுக்கு மாற்றிடலாம். கடலை பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை ஃபில்டரில் வச்சு வடிகட்டி எடுத்துடுறேன். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளத்தை ஊறுக்க ஆரம்பிச்சிடலாம். நயம் வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க, அதில் தான் கல் மண் எதுவும் இல்லாமல் இருக்கும். இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான், குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், பயப்பட வேணாம். எந்த ஹெல்த்தி இஷ்யூஸும் வராது. பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் உருகிருச்சு. இதில் நம்ம 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால ஸ்மெல் நல்லாயிருக்கும். கடலை பருப்பு மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ண கடலை பருப்பை வெள்ளப்பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கடலை பருப்பு வந்து ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும், தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் நம்மளுடைய சுசியம் டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து நல்லா திக்காயிடணும். இல்லை நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவை ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு, கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்டஃபிங் எப்போவுமே திக்னஸாக தான் இருக்கணும், தண்ணியே இருக்கவே கூடாது. தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்டஃபிங் எண்ணெயிலே பிரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் கரெக்டான ஸ்டேஜுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், 2 மினிட்ஸில் காலி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இட்லி மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் இட்லி மாவு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டுகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு, திக்காக தான் இருக்கணும். எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை மாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லா உருண்டைகளையும் மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்கை ரொம்ப நேரம் மாவில் வைக்காமல் உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க, இல்லாட்டி ஸ்டஃபிங் மாவுலேயே கரைஞ்சிரும் உங்களுக்கு. போட்டவனே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கரண்டி வச்சு பரட்டிடலாம். பரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற கலருக்கு சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுட சுட சுவையான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு இதை செய்ய மறந்துடாதீங்க. டீயோட இந்த சுசியம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். 1 குடி டீக்கு 1 கடி சுசியம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.